இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எஸ்எஸ் இன்ஜினியரிங் வர்ஸ் அவர்கள் தயாரித்துள்ள ரோட்டரி செக் மிஷின் மற்றும் உட்டன் செக் மிஷினை பற்றி திஷா அவர்கள் இந்த ரெண்டு மிஷின்களை எவ்வாறு வேலை செய்கிறது என்றும் அதனுடைய ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லுங்கள். டெஃபினெட்லி சார், இந்த மாடல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உட்டன் செக் அண்ட் இந்த உட்டன் செக் மாடல் SSEWC3 ரோட்டரி செக் மாடல் SSER2. இதில் அப்படி எதுவும் வித்தியாசம் இல்லை. இதோடைய லென்த் 5.5, விட் 2.5, ஹைட் 5.5 feet உள்ளது. ஸோ இதனுடைய லென்த் 6.5, விட் 3 அண்ட் ஹைட் 5 feet உள்ளது. இந்த ரெண்டு மாடல்கள் ஹெவி கேஜை உபயோகப்படுத்தியிருப்பதால் அப்ராக்சிமேட்லி 600 to 700 kg உள்ளது. ஸோ கம்மிங் அப் டு இதனின் டிசைன் மற்றும் ஸ்டைலை பார்க்க வேண்டும். ஆனால் கம்ப்ளீட்லி மோட்டார் சைக்கிள் மற்றும் ரன்னிங் பெல்ட் இன் பெல்ட் செய்து உள்ளது. அதே விதத்தில் சேஃப்டி மெஷர்மெண்ட்காக இந்த இரண்டு மாடலை காம்பாக்ட் செய்து உள்ளார்கள். ஒர்க்கர்ஸ்களுக்கு எந்த வித இன்ஜுரி ஆகக்கூடாது என்று மிகவும் கேர் எடுத்து இந்த இரண்டு மாடல்களை காம்பாக்ட் செய்து உள்ளார்கள். ரோட்டரி செக் மிஷின் மற்றும் உடன் செக் மிஷினை மிக நெருத்தியாக டிசைன் செய்து உள்ளார்கள். அதனுடைய சேஃப்டி கூட கொடுத்து உள்ளார்கள். ஆனால் இந்த இரண்டு புலப்பகுதி டிஃபரெண்ட் ஆக உள்ளது அல்லவா? உங்களுக்கு பழைய காலத்தில் எண்ணெய் எவ்வாறு தயாரித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? பழைய காலத்தில் செக்குடன் இருந்தங்களை கட்டி சுற்று வைத்து எண்ணெய் எடுத்தார்கள். எக்ஸாக்ட்லி அதே பழைய காலத்து மெத்தடை இங்கு கூட அப்ளை செய்து உள்ளார்கள். சோ அந்த காலத்தில் உபயோகித்த வாகை மரத்தை போல் இங்கேயும் கூட அதே உடனை உபயோகித்து இன்சைட் அண்ட் அவுட் சைட் அதே வாகை மரத்தை உபயோகித்துள்ளார். மூலமாக பியூரிட்டிக்காக இருக்கலாம், குவாலிட்டிக்காக இருக்கலாம், ஆர்கானிக்காக பழைய காலத்தில் எவ்விதம் ருசி சாப்பிட்டீர்களோ இப்பொழுதும் அதே ருசியை பிளர் கொள்ளலாம். அதோட எல்லா வித சீட்ஸ்களை இங்கே அப்ளை செய்யலாம். ஓ, அப்படியானால் தேங்காய் மூலமா, கொப்பரை மூலமா, எள்ளின் மூலமா, எல்லா விதமான விதைகளின் மூலமா ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் செய்ய முடியுமா? கண்டிப்பாக சார், இங்கு எல்லா விதமாக சீட் மூலமாக ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் செய்யலாம். ஆனால் இதில் என்ன வித்தியாசம் என்றால், உடன் செக் மெஷினில் ப்ரொசஸிங் டைம் ஜஸ்ட் 40 to 45 minutes எடுக்கிறது. ஆனால் ரோட்டரி செக் மெஷினில் ஜஸ்ட் 15 to 20 minutes ப்ரொசஸிங் எடுக்கும். ஏனென்றால் இது ஹை கார்பன் ஸ்டீலில் செய்யப்பட்டது. சோ ப்ரோசஸிங் டைம் ஸ்பீட் ஆக இருப்பதால் உங்களுக்கு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் வேகமாக முடியும். எல்லா வித சீட்ஸ்களை நாங்கள் இங்க கண்டிப்பாக ப்ரோசஸ் செய்யலாம். பட் ஏனென்றால் நாங்கள் எந்த வித சீட்ஸ்களை ப்ரோசஸ் செய்ய இருக்கிறோம் அந்த ப்ரோசஸிங் டைம்